நன்றி. இன்னைக்கு நன்றி ஸ்பேண்டிங்ல நம்ம பார்க்க போற ஆரோக்கியமான மங்களகரமான டிஷ் என்னன்னா, அதாவது கர்நாடகா ஸ்பெஷல் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில், அந்த கோயில் பாயசம் தான் நம்ம பண்ண போறோம். அது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி. ஈட்டே நம்ம செஞ்சு சுவாமிக்கு நேர்த்தியை பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும் எல்லாரும் கொடுத்து நல்லா சாப்பிட்டு தேவனோட அருள் பெற்று சந்தோஷம் வாழலாம். வாங்க அதை எடுத்து எல்லாரும் பார்க்கலாம். அது கடலை பருப்பு வந்து ஒரு கப் எடுத்து ஊற வைக்கணும். அதை ஊற வச்சு அரை கப் கடலை பருப்பு எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த பாயசத்துக்கு குக்கரில் வேக வைக்க சேர்த்துடலாம். இதோடு நான் இந்த ஜவ்வரிசி சேர்க்க போகிறேன். இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கால் கப்பு. அதை வாஷ் பண்ணியாச்சு, இதை நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு குக்கர் மூடி போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடணும். இது ரெண்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுருவோம். இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது வறுபட்டதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திராட்சையை எடுத்து போட்டு வறுத்தெடுத்துடலாம். அதே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சையை வந்து உங்களுக்கு வேணும்னா குறைச்சி கூட போட்டுக்கோங்க. திராட்சையை ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நெய்யை அப்படியே வச்சுருப்போம். லாஸ்ட்டாக நம்ம இந்த பாயசத்தில் விட போகிறோம். தண்ணி இப்போ திராட்சை நல்லா அழகாக குண்டு குண்டாக பொரிஞ்சிருச்சு. தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த வேக வச்ச கடலை பருப்பு ஜவ்வரிசி இதை வந்து இதில் வந்து காய்ச்சாத பால் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இன்னொரு அரை கப்பு, ஒரு ஒன்றரை கப் இதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம இது கொஞ்சம் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஜவ்வரிசியோட வேக வச்சனால இப்படி தெரியுது, ஆனால் நல்லா பூவாக வெந்திருக்கு. இந்த பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இது பொங்க போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் வெல்லம் ஒரு கப், அரை கப்பு, அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி கொஞ்சம், ஒரு அஞ்சு மிளகு பொடி, அஞ்சு மிளகை வந்து பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல். இதை வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் அது போடணும்னு அவசியம் இல்லை. இது இப்படியே போட்டால் போதும். இதில் ஜாதிக்காய் பொடி போடணும். அது ஜாதிக்காய் எங்கிட்ட வந்து வாங்கணும், தீந்துருச்சு. அதனால் நான் அது போடல, ஆனால் இதை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையையும் சேர்த்துடலாம். இல்லை இந்த மிச்சம் இருக்கிற இந்த நெய்யை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் பாயசம் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நந்தினீஸ்வரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ புது வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.